ஒரு சமயம் யசோதை தானே தயிரை களைய ஆரம்பித்தாள் சொன்னான். அந்த ஒரு சமயம் எப்ப ஏகதான ஒரு சமயம் இருக்கும், அது எப்ப நடந்தது அந்த லீலைனா, அன்பிதார்த்த பிரகாசிகைங்கிற வியாக்கியானத்தை சொல்லியிருக்கார். திருத்தீய வருஷே, இப்ப பகவானுக்கு மூணாவது வயசு நடந்துட்டு இருக்கிறதுனால, பகவானுக்கு மூணாவது வயசு நடந்துட்டு இருக்கிற சமயத்துல யசோதை ஒரு சமயம் தானே தயிர் கடைய ஆரம்பிச்சாள்னு சொன்னா அன்பிதார்த்த பிரகாசிகைங்கிற வியாக்கியானத்துல. வைஷ்ணவ கோஷிகைங்கிற வியாக்கியானத்துல என்ன சொல்லியிருக்கானா, கார்த்திக மாச உபாசிய தாமோதர வீராய சமகாலவாத். யசோதை வந்து கயத்தினால பகவானுடைய பயத்தில கட்ட போறாள். பகவானுக்கு அப்படி யசோதை கயத்தினால பயத்தில கட்டின காரணத்தினால பகவானுக்கு தாமோதரன்ங்கிற நாமம் வந்தது. தாமோதரன்னா என்ன அர்த்தம்னா, தாம உதரே பன்னெண்டு நாமாக்கள் பிரசித்தவர். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விட்டு, மதுசூதனா, திருவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஸ்ரீகேசா, பத்மநாபா, தாமோதரான்னு பன்னெண்டு நாமாக்கள் இருக்கு, துவாதச நாமாக்கள் இருக்கு. இந்த பன்னெண்டு நாமாக்கள்ல ஒவ்வொரு நாமாவையும் ஒரு வருஷத்துல இருக்கிற பன்னெண்டு மாசங்கள்ல நம்ம உபாசிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மொத்த பன்னெண்டு நாமாக்கள் இருக்கு, வருஷத்துல பன்னெண்டு மாசங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு பகவத் நாமாவை நம்ம உபாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பாக்குற பொழுது அந்த கணக்கு பிரகாரம் கார்த்திக மாசம் வர பொழுதோ இந்த தாமோதரகாங்கிற நாமாவில் இருக்கிற அந்த பகவானை நம்ம உபாசிக்கணும்னு வைஷ்ணவ கோஷிகை வியாக்கியானத்துல சொல்லியிருக்காங்க. அதனால கார்த்திக மாச உபாசிய தாமோதர லீலாயாக சமகாலத்வார். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த விருத்தாந்தம் எப்ப நடந்தது அப்படின்னாக்க, கார்த்திக மாசம் பகவானுக்கு மூணாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு, மூணாவது வயசு நடந்துட்டு இருக்கு. அதுல கார்த்திக மாசம் வந்த சமயத்துல இந்த லீலைங்கிறது நடந்தது சொல்லியிருக்க. கார்த்திக மாசத்துல எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது இல்லையா, அதனால சாராத்த தரிசனிங்கிற வியாக்கியானத்துல என்ன சொல்லியிருக்காங்க, தீப மாளிகா மகோத்சவ தினே. இது வந்து கார்த்திகை மாசம் நடந்த விருத்தாந்தம். அன்னைக்கு கார்த்திக தீபம்னு சொல்லிட்டாங்க, அதனால கார்த்திக தீபம் நடந்த அன்னைக்கு இந்த விருத்தாந்தம் நடந்திருக்கு சொல்ல. தீப மாளிகா மகோத்சவ தினே சாராத்த தரிசனி வியாக்கியான சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி யசோதை வந்து தயிர் கடைய ஆரம்பிச்சாலும் அப்படி தயிர் கடையிற போது கூட அது லௌகிகமான காரியம். ஆனாலும் அந்த லௌகிகமான காரியத்தை பண்ற போது கூட அந்த யசோதை பகவானுடைய அந்த லீலைகளெல்லாம் தியானம் பண்ணிட்டே அவள் தயிர் கடைஞ்சாருமந்தனே காரே ஸ்மரந்தி தான்யகாயத. இந்த கிருஷ்ணன் இந்த கோகுலத்துல கூத்தனைங்கிற அரக்கிய சம்ஹார் பண்ணியிருக்கார், சகடாசுர பஞ்சனத்தை பண்ணியிருக்கார், திருணாவிரதன்கிற அந்த அசுரனை நிராகரணம் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட அத்தியுதமான வீரர்களுக்கு குழந்தை பண்ணினதுனால அந்த நந்தகோகுலத்துல எல்லாரும் இந்த குழந்தையுடைய பிரபாவத்தை ஸ்லாகிச்சு பேசுவாங்க. அதனால என் குழந்தையை எல்லாரும் இப்படி ஸ்லாகிச்சு பேசுறாரு சொல்லி தன்னுடைய குழந்தையுடைய அந்த பால வீரைகள் இருக்கையும் அந்த பால வீரைகளை மனசுல ஸ்மரிச்சுக்கிட்டு பகவநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இவள் வந்து தயிர் கடைஞ்சா இந்த யசோதைன்னு சொன்னா. அப்ப அந்த யசோதை தன்னை வந்து நன்றாக அமர்க்காரம் பண்ணிட்டு இருந்தா, ஏன்னா இன்னைக்கு கார்த்திக தீப உற்சவமா, அதனால யசோதை வந்து தன்னை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தான்னு அந்த யசோதையுடைய அலங்காரத்தை வந்துக்கிறான். க்ஷௌபம் உபாசக புருத்து கட்டிதட்டே விப்ரதி சூத்திரநர்த்தம் புத்திர ஸ்நேக ஸ்மிருத குச்சயுகம் ஜாத கல்பம் ச சுத்ரூ ரஜ்வா கஷ்டஸ்ரம புஜ சலன் கங்கடம் குண்டலேஜ ஸ்வின்னம் வக்ரம் கவரதிகலன் மாலத்தி நிர்மமந்த. யசோதை வந்து அழகான ஒரு பட்டு வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கா, தன்னுடைய இடுப்புல தங்கத்தினாலான ஒரு உத்தியானத்தை தரிச்சுட்டு இருக்கா,
தயிர் சட்டியில ஒரு மத்த வச்சிருக்கா, அந்த மத்துல கயரை கட்டி இருக்கா, அந்த கயரை கட்டி அந்த கயரை இப்படி இழுத்து தயிர் கடந்துட்டு இருக்கா ரொம்ப அழகாக. அப்படி வேகமாக அந்த கயத்தை இழுத்து அவள் தயிர் கடைகிற சமயத்துல அவளுடைய கைகளுக்கு சிரமங்கிறது ஏற்பட்டு வரும். ஏன்னா வெண்ணேங்கிறத அவ்வளவு ஈஸியா திரண்டு வராது. அதனால ரொம்ப நாடியா ரொம்ப நாடியாக அவள் தயிர் கடந்துட்டு இருந்திருக்கா. அதனால அவளுடைய கைகளுக்கு எல்லாம் சிரமங்கிறது ஏற்பட்டது. அப்படி சமம் ஏற்பட்டதையும் பொருட்படுத்தாமல் அவள் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அவளுடைய கைகள் அசையற காரணத்தினால அவள் கைகள்ல தெரிச்சிட்டு இருந்த அந்த வளையல்கள்லாம் கல் கல்னு ஒலிக்க ஆரம்பிச்சது. அவளுடைய முகமும் அசையது, தயிர் கடையிற போது யசோதையுடைய முகமும் அசையற காரணத்தினால அவள் காதுல போட்டு இருந்த அந்த சொர்ணமயமான அந்த குண்டலங்களும் கல் கல்னு அவைகளும் ஒலிக்கிறது. அவளுடைய புருவம் கொஞ்சம் அந்த யசோதையுடைய புருவமும் அசையணும். அதனால அப்படி அழகாக அந்த யசோத வந்து தயிர் கடைஞ்சிட்டு இருக்கார். அவளுடைய முகம் எல்லாம் உயர்த்து விட்டது களத்தினால, அவளுடைய முகம் உயர்த்து போயிட்டு யசோத தன்னுடைய தலையில அழகாக ஒரு கொண்டையை தெரிச்சிட்டு இருக்கா. அந்த கொண்டையில மாலதி புஷ்பங்களை அவள் தெரிச்சிட்டு இருக்காள். அதனால ஸ்பின்னம் வக்ரம் கவர விகலன் மாலதி நிர்மமந்த அவள் தயிர் கடந்த வேகத்துல தலை அசைகிற பொழுது அவள் தலையில தெரிச்சிட்டு இருந்த அந்த மாலதி புஷ்பங்கள்லாம் கூட கழண்டு விழுந்தனங்கிறதாக அப்படி வர்ணனம் பண்ணினான். அப்படி வந்து இவள் வந்து மெய்மறந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தன்னுடைய குழந்தையுடைய அந்த லீலைகள் எல்லாம் மனசுல ஸ்மரிச்சுட்டு அப்படி மெய்மறந்து தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா இந்த யசோதை. அப்போ மக்னதீம் ஜனனீம் ஹரி கிரகீத்வாதிமந்தாஷேத பிரீத்திமாவகன்னு சுவாமி பாலகிருஷ்ணனும் அந்த இடத்துல இருந்த. அப்ப சுவாமிக்கு தாய்ப்பால் சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது. அப்ப அதனால இவருக்கு தாய்ப்பால் சாப்பிடணும்னு எப்பெல்லாம் ஆசை ஏற்படுறதோ அந்த சமயத்தெல்லாம் யசோத தயிர் கடைஞ்சிட்டு இருந்தானா இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த யசோத தயிர் கடைஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு ஒருவர் வந்து அந்த தயிர் சட்டியில் இருக்கிற மத்து கொஞ்சம் அந்த மத்தை பிடிச்சிருக்கும். சுவாமி அந்த மத்தை பிடிச்சு விட்டார்னா தயிர் கடையிறது முடியாது. அதனால அந்த மத்தை வந்து சுவாமி பிடிச்சிட்டுவார். அப்படி மத்தை பிடிச்சு விட்டாங்க தயிர் கடைய முடியாது இல்லையா. அப்படி பகவான் பண்ணினார்னா யசோத புரிஞ்சுடுவோம். இந்த குழந்தைக்கு இப்ப தாய்ப்பால் சாப்பிடணும்னு ஆசை இருக்கீங்க அவர் தெரிஞ்சுடுவோம். அதனால அந்த மாதிரி அந்த தயிர் சட்டியில இருந்த மத்தை பிடிச்சிட்டு தனக்கு தாய்ப்பால் சாப்பிடணுங்கிற அந்த அபிப்பிராயத்தை பாலகிருஷ்ணன் வெளிப்படுத்தினாரா. தன்னுடைய மடி மேல போட்டுட்டா அந்த யசோத மடி மேல போட்டுட்டு அந்த குழந்தைக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சா, குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்தா. அப்படி தாய்ப்பால் பகவான் குடிக்கிற பொழுது அப்படி மந்தஹாசம் பண்ணிட்டு சந்தோஷமா பகவான் அதை குடிச்ச. அதை பார்த்து யசோத ரொம்ப ஆனந்தப்பட்டாள். அப்படி பகவான் மந்தஹாசம் பண்ணிட்டு இன்புகளோட அந்த தாய்ப்பாலை சாப்பிட்டார். அப்போ பகவான் கொஞ்சம்தான் தாய்ப்பால் சாப்பிட்டிருக்கார், அவருக்கு பசி வந்து பூர்ணமாக விளையல, அவருக்கு இன்னும் பசி இருந்துட்டு இருக்கு, கொஞ்சம் தான் பால் குடிச்சிருக்க. அப்போ யசோத தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னா சமையல் உள்ளத இவள் என்ன பண்ணிருக்கா, பாலை வந்து அடுப்புல காய்ச்சறதுக்காக வச்சிருந்திருக்கா. அதனால இந்த மாதிரி இவள் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிற சமயத்துல பகவான் திருப்தி அடையாத அந்த சமயத்துல அந்த பால் பொங்குற மாதிரி இவளுக்கு காதல சப்தம் கேட்டது. அதனால ஐயோ பால் பொங்கி எடுக்கிற வீணாப்படுதே சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக அப்படின்னா இந்த குழந்தை திருப்தி அடையாம இருந்த அந்த சமயத்துல என்ன பண்ணினா, குழந்தைக்கு வந்து ஸ்தன்யபானம் பண்ணி வைப்போம், அப்புறம் அந்த தாய்ப்பால் கொடுப்போம், அந்த குழந்தைய கீழே போட்டுட்டு போயிட்டாள். அப்போ
பகவானுக்கு கோபம்ங்கிறது வந்துவிட்டான். பகவானுக்கு அந்த வீட்டுல ஒரு கோபம் வந்துவிட்டோம். அதை வர்ணிக்கிற சஞ்சாத கோபகா ஸ்புரிதாருணாதலம் சந்தஸ்ய தத்திகி நதிமங்கலவாஜனம் விஸ்வான் ருஷாஸ்கு திருஷதஸ்மதாரோ ஜகாசஹியங்கலம் தரங்கதா. பகவானுக்கு கோபம் இருக்கிறதோ அதை வர்ணிக்கிற பகவானுக்கு அந்த ரெண்டு உதடுகள் இருக்கும். அந்த ரெண்டு உதடுகள்ல கீழ் உதடு இருக்கும், அது கோபப்பட மாதிரி செக்கச்சதேன்னு அந்த பகவானுடைய அந்த கீழ் உதடு இருக்குமா. அதனால கோபம் கொண்ட பகவானுக்கு அந்த கீழ் உதடு வந்து குடிக்கிறது. பகவானுக்கு அவர் கொஞ்சம் மல்கள் வேற குழந்தைக்கு, அதனால என்ன பண்ணா தன்னுடைய மல்லெல்லாம் நேர 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 கடிச்சுட்டான். அந்த அளவுக்கு பகவானுக்கு கோபம் வந்துருக்கோ. அப்ப என்ன பண்ணின, அந்த தயிர் சட்டியில வெண்ணெய் திரண்டு வந்துருக்கு. அந்த சமயத்துல அந்த தயிர் சட்டியில இருந்த வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணார் பகவானுக்கு கோபம் கொடுத்தனால, என்ன கவனிக்கிறத விட இந்த பாலை இடைக்க வைக்கிறதா முக்கியமாங்கிறதாக கோபம் வந்து என்ன பண்ண, அந்த தயிர் சட்டியை எந்த இடத்துல யசோதை கலைஞ்சிட்டு இருந்தாலும் அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மி கல் இருக்குது. அந்த அம்மி கல்ல ஒரு சின்ன அம்மி குழவி இருந்தது. என்ன அப்படின்னா அந்த குழவி கல்லுனால அந்த தயிர் சட்டியை உடைச்சுட்டேன். அப்போ
சஞ்சாலினி ஜஹாசேனா சிரிச்சா அடி ஆள்காட்டி வந்த மூக்குல வச்சுட்டு சிரிச்சா அந்த யசோதனை அவளுக்கு கோபங்கிறது வல்ல. இந்த சுத்தில என்ன விசேஷம்னா இங்க இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பகவான் என்ன பண்ணினார்னா ஜகாச ஐயங்கவ புத்தரங்க அங்க ஜகாசன்னு சொன்னாங்க வெண்ணைய சாட்டான்னு அவர் ஜகாச பகவான் வெண்ணைய சாட்ட யசோத என்ன ஜகாச ஜகாசன சிரிச்சா இருக்கும். அதனால வெண்ணைய அவர் சாட்ட போது கூட இவளுக்கு கோபம் இல்ல வெண்ணைய இல்லேன்னு அவர் தெரிஞ்சுவிட்டார். கிருஷ்ணன் வெண்ணைய எடுத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுவிட்டார். இருந்தாலும் அவள் கோபப்படல சிரிச்சா. என்ன தாற்பயம்னா ஏன் இப்படி மூக்கு மேல விரல வச்சுட்டு அவள் அலசிச்சாரு அப்படின்னா இந்த கிருஷ்ணன் எவ்வளவு குறும்புக்காரனா இருக்கா, இவன் எவ்வளவு விஷமக்காரனா இருக்கா, இவன் பண்ற மூக்கிய நம்மளால சமாளிக்கவே முடியல கொஞ்சம் அசஞ்சாக. அதனால இந்த மாதிரி பல குறும்புத்தனமான செயல்களை தான் இந்த கிருஷ்ணன் பண்றான். இருந்தாலும் உண்மை என்ன பண்ண முடியும், சட்டியோ உடஞ்சி கொடுத்து வெண்ணையோ அது இல்லை. அதனால உண்மை இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம பேசாம இருந்தோம்னா இந்த கிருஷ்ணன் வந்து இதே மாதிரி பல மூட்டிகளை பண்ணிடுவான். அதனால இந்த கிருஷ்ணனை எழுதி கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். அப்படி கண்டிச்சு வச்சாதான் அவன் நாளைக்கு இதே மாதிரி ஒப்ப கிருஷ்ணன் பண்ண மாட்டாருங்கிறதாக அப்படி சிரிச்சுட்டே மனசுக்குள்ள அவள் தீர்மானம் பண்ணினான். அப்போ இந்த கிருஷ்ணன் எங்கதான் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஆத்திரை தேடி பார்த்தாள். எங்கேயும் இல்லை, அவள் நிச்சயமா கிருஷ்ணன் புழக்கடைக்குதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஆத்தினுடைய பின்பக்கத்துக்கு இவள் போனா. அப்போ சுவாமி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நிரீட்சவசாமையோதையுடைய வீட்டுல நிறைய உறவுகள் உண்டு. அதனால இந்த உரலெல்லாம் வீட்டினுடைய பின்பக்கத்துல எல்லா உரலையும் வச்சிருப்பார். ஒரு உரல நம்ம எடுத்துட்டோம்னா அந்த உரல்ல தானியங்களை போட்டு குத்துறதுக்காக அந்த உரலுடைய மேல் பாகத்துல ஒரு குழி இருக்கும். அந்த குழி எங்க இருக்கோ அது உரலுக்கு தலைவாகும். உரலுடைய தலைவாகத்துல அந்த குழிங்கிறது இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவானாக்க இந்த உரலை உபயோகப்படுத்தாத சமயத்துல அந்த தலைவாகமா இருக்கிற அந்த குழி இருக்கிற பாகம் தலந்தே இருந்ததுன்னு அதுல அழுக்கெல்லாம் வந்து படிச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு இவங்க குத்தனம் நாங்க தானியங்களை குத்தனம்னு சொன்னாங்க அப்ப அதை வந்து அலம்பி கஷ்டப்படணும். அதுக்காக என்ன பண்ணுவா அந்த உரல்கள் உபயோகத்துல இல்லாத சமயத்துல அந்த உரலை தலைகள கவிழ்த்து வச்சிருப்பான். அதனால அந்த உரலினுடைய கால் பாகம் இருக்கும் அது கவிழ்ந்து அப்படி உரலுடைய கால் பாகம் கவிழ்ந்து இருந்ததுன்னா அப்ப அந்த குழி எங்கப்படும் அடிக்கப்படும். அதனால இதுல என்ன பண்ணிருக்க அப்படி கவிழ்த்து போட்ட அந்த உரல் இருந்ததுனால அந்த உரலினுடைய கால் பாகத்துல சுவாமி ஏறி இருந்தது. அப்போ இவர் வெண்ணைய சாட்டாரா அது சாட்டது போக நிறைய வந்து அத்தனை வண்டி இவர் என்ன பண்ணுவார் அதுக்காக அந்த வீட்டினுடைய புழக்கடத்துல தோட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால அங்க குரங்கு இருக்கும். அதனால சந்தோஷமா முந்தகாசம் பண்ணிட்டு இந்த குரங்குகள்லாம் ராமாவதார காலத்துல எனக்கு கைங்கரியம் பண்ணிருக்கு அதனால அந்த குரங்குகளுக்கெல்லாம் இந்த வெண்ணையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குரங்குகளுக்கெல்லாம் இந்த வெண்ணையை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்க அப்படி விநியோகம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கார். அதே சமயத்துல அதே சமயத்துல நம்ம அம்மாவுக்கு தெரியாதபடி இந்த தயிர் சட்டையை உடைச்சு அதுல இருக்கிற வெண்ணையை நம்ம திருடி கொடுத்தோம்னு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அதனால இந்த பகவானுடைய கண்களை பார்த்தா கலங்கி கலங்கிற கண்களோட அப்படி பயந்து போயிருக்கார் இந்த சுவாமி. அதனால வெண்ணைய விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறபோது அந்த பகவானுக்கு தெரியாதபடி பின்பக்கமாக ரகசியமாக அந்த யசோதை பகவான் கிட்ட வந்தார். எந்த பரமாத்மா இந்த பிரபஞ்சத்துல எல்லா வஸ்துக்களுக்கும் மேலே இருக்கார், கீழே இருக்கார், முன்பக்கம் இருக்கார், பின்பக்கம் இருக்கார், எல்லா திசைகள்லயும் இருக்காரோ அந்த பகவானுக்கு
தெரியாத நம்ம மரணத்திற்காக இந்த யசோதை அந்த பகவானுக்கு பின்பக்கமாக அந்த யசோதை வந்தாளாம். அப்படி மனசுனால எப்ப
இவ்வளவு தூரத்தை எட்டி இருந்தாலும் அந்த வஸ்துக்களால் மனசினால என்ன பண்ணிடலாம், பிரத்யட்சமா மனக்கண்ணினால பார்த்து விடலாம். ஆனா சனகாரி யோகிகள் இருக்காங்க, அந்த சனகாரி யோகிகள்லாம் என்ன பண்றாங்க, இந்த மனசுனால பகவான தியானம் பண்ணி அப்படி வேகமாக ஓடக்கூடிய அந்த மனசு இருக்கு இல்லையோ, அப்படி வேகமாக ஓடக்கூடிய மனசுனால சனகாரி யோகிகள் அந்த பகவான என் மனக்கண்ணு முன்னால நான் சாட்சா்காரம் பண்ணணும், அந்த பகவான பிரத்யட்சமா பார்க்கணும்னு முயற்சிக்கிறார். ஆனா அவளால தெரியும் என்று அதனால அப்படி பார்க்க ஒருத்தன்
விடா முயற்சியினால அந்த பகவானையே பின்தொடர்ந்து ஓடிட்டு இருக்க அந்த யசோத அவ என்ன ஆயிட்டாலும் இப்போ இந்த கருப்பா இருக்கிற கண்மை வேற கரைஞ்சு போய் அது வேற முகத்துல இருக்கு.
ஜோதிஷாஞ்சனா. அப்போ கிருதாகசந்தம் நருதந்தலக்ஷிணி கஷந்தமஞ்சன் மஷிணி ஸ்வபாடினா உத்வீக்ஷமாணம் பயவுபதேஷணம். தாயாருடைய திருப்பு வந்து அப்படியே பார்க்கிற அப்படியே பயந்து நடுக்கிறவர் மாதிரி பார்க்கிறார். அப்படி பணியும் கிரகிக்கிறாய் சோழ. அப்ப என்ன பண்ணாலும் உத்வீக்ஷமாணம் பயவுபதேஷணம் ஹஸ்தே கிரகித்வா விஷயம் அந்த கிருஷ்ணனுடைய அந்த கை இருக்கிறது. அந்த கையை நல்லா இருக்க பிடிச்சிட்டா அந்த யசோதை பிடிச்சிட்டு விஷயம் அந்த குழந்தைய பயமுறுத்தினான். கிருஷ்ணா ஏன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணினேன்னு அந்த குழந்தை பயப்படும்படியாக மிரட்டினான். விஷயம் தீ அவாகுறது அவாகுறதுனா மிரட்டினாள் அதட்டினாள் கண்டிச்சாள். ஏன்னா அப்படி பண்ணினாதான் இந்த குழந்தை இன்மை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கிறதுக்காக இந்த குழந்தையுடைய கையை பிடிச்சிட்டு அப்படி மிரட்டினாள் அந்த யசோதை. பகவான் வந்து ஏற்கனவே பயந்த பார்வையோட யசோதையை பார்க்கிறார் நான் குற்றம் பண்ணிட்டேங்கிற மாதிரி இப்போ இவள் மிரட்டுறாளா. அப்போ இவள் மிரட்டின உடனே பகவான் என்ன பண்ண தனக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாக கிடைச்சு. அப்ப அதனால இதுக்கு பயம் வந்து இப்ப இன்னும் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி பகவான் நடிச்சார். கபட நாடக சூத்திரதாரியா இல்லையா. அதனால யசோதை என்ன பண்ணினா இந்த குழந்தை ரொம்ப பயந்து நினைச்சா நினைச்சுட்டு பரமாத்மா அபரிமிதமான சக்தி உள்ள பரமாத்மா அப்ப நினைச்சா. ஆனா
என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் பிறந்திருக்கிற குழந்தை மாதிரி என் குழந்தையும் இருக்கு என்கிறதாக நினைச்சுட்டா. அதனால அவருடைய சக்தியை இவனால அறிய முடியலை. பகவான் எப்படிப்பட்ட பகவான் என்கிறத தெரிஞ்சுக்காமல், அவருடைய பிரபாவத்தை அறியாமல் அவரை வந்து கயத்தினால முதல்ல கட்டணம்னு தீர்மானம் தாம்னா அதற்கு இருக்க போகிறார். ஸ்வேதாஸ்மதரோ சொன்னோம், பகவான்கிட்ட இருக்கிற சக்திக்கு அளவே கிடையாது. அவர்கிட்ட இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்கிறார. சகல விதமான சக்திகளும் நிரம்பி இருக்கு. அதனால அவருக்கு ஈடு யாருமே கிடையாது, அவருக்கு சமானமாக யாரையும் சொல்ல முடியாது, அவருக்கு ஒப்பாரம் இல்லை, நிக்காரம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிரபு அவர் வந்து ஸ்வேதாஸ்வரூப புருஷன் கொண்டாடுற அப்படிப்பட்ட எண்ணி பார்க்க முடியாத மகிமையுடைய அந்த பகவானை முதல்ல ஒரு கயத்தினான கட்டணம்னு தீர்மானம் பண்ணினாராம். அந்த பகவானுடைய பெருமையை உபனிஷன் சொன்னதை இருக்கட்டும், இங்க நேரம் யாருமே சொல்ற எந்த பகவானை இவர் முதல்ல கயத்தினால கட்டணம்னு இவர் முடிவெடுத்தார் என்று சொல்றார் வேதவியாசர். அழகான ஸ்லோகம். இந்த பகவானுக்கு உள்ளும் கிடையாது, புறமும் கிடையாது. அவருக்கு உள் பக்கங்கிறது கிடையாது, வெளிப்பக்கங்கிறது கிடையாது. அவருக்கு ஆரம்ப எல்லைங்கிறது கிடையாது, அதனால இந்த ரோடு வந்து அந்த தெருவில் இருக்கிற
ஒவ்வொரு வீட்டினுடைய ஆரம்பத்தில் இருக்கு, ஒவ்வொரு வீட்டினுடைய முடிவில் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இத்தனை வீடுகள் இருக்கிற அந்த தெரு இருக்கையும் அந்த தெருவினுடைய ஆரம்பத்திலேயே அந்த ரோடு இருக்கு, தெருவினுடைய முடிவிலேயே அந்த ரோடு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ரோடு அந்த தெருவுக்கு அண்ணன் மெயின் ரோடு வந்துருச்சு. அப்ப அந்த மெயின் ரோட்ல இருக்கிற அந்த ரோடோட இந்த ரோடு சேர்ந்துருக்குன்னா அப்ப என்ன ஆயிடும், இந்த நம்ம தெருவில் இருக்கிற அந்த ரோடு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆரம்பத்திலேயே இருக்கு, முடிவிலேயே இருக்கு. ஒவ்வொரு அந்த தெருவுக்கு ஆரம்பத்திலையும் தெருவினுடைய முடிவிலேயே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரோடு இருக்கிற போது அது மெயின் ரோட்ல இருக்கிற அந்த ரோடோட சேர்ந்து விட்டுனா அப்ப என்ன ஆயிடும், இந்த ரோடு இருக்கையும் இந்த ரோடு வந்து நம்ம தெருவுக்கு உள்ளையும் இருக்கு வெளியிலையும். அந்த ரோடு வந்து நம்ம தெருவுக்கு உள்ளையும் இருக்கு, நம்ம தெருவுக்கு வெளியிலையும் இருக்கு. வெளியில எப்படி இருக்கு, மெயின் ரோடோட போய் அது சேர்ந்து விடுறதுனால உள்ளையும் இருக்கு வெளியிலையும் இருக்கு. இந்த மாதிரிதான் பகவானுக்கு ஞாபகம் வச்சுக்கிற பொழுது பகவான் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்துல எப்படி ஞாபகம் வச்சிருக்காருன்னு நம்ம நினைக்கிற பொழுது இப்ப சொன்ன அந்த தெருவில் இருக்கிற அந்த ரோடு மாதிரி. அதனால பகவான் என்ன பண்ற, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவினுடைய ஆரம்பத்திலையும் இருக்க முடிவிலேயே இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவினுடைய ஆரம்பத்திலையும் இருக்க ஒவ்வொரு வஸ்துவினுடைய முடிவில் இருக்கு. அது மாதிரி எதுல இருக்க, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவினுடைய ஆரம்பத்திலையும் இருக்க முடிவிலேயே இருக்க. அப்படின்னா அவர் எங்கே இருப்பார், அந்த பிரபஞ்சத்தினுடைய உலகத்தினுடைய ஆரம்பத்திலேயே இருப்பார், முடிவிலேயே இருப்பார். அது மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்தை தாண்டியா இருக்க அவர் இருக்க. அதனால அவர் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இருக்க வெளியிலையும் இருக்க. அதனால அந்த பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இருக்க வெளியிலே இருக்கார், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஆரம்பத்திலேயே இருக்கார் முடிவிலேயே இருக்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பத்திலேயே இருக்க அதனுடைய முடிவிலையும் அந்த பகவான் இருக்கார். அதனால பூர்வா பரம் ஜகத்தோ யதா, அதனால இந்த பகவான் இந்த உலகம் இருப்பது இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்திலேயே இருக்க முடிவிலையும் இருக்கார். அப்ப இந்த உலகத்துக்கு பகவான் வந்து எப்படி இருக்கார், ஆரம்ப எல்லையாக இருக்க முடிவ எல்லையாகவும் பகவான். அதனால பூர்வாபரம் ஜெகதோ யதா. அது மட்டுமில்ல, பகிஷ்டாந்தா ஜெகதோ யதா, இந்த உலகத்துக்கு பகவான் உள்ளையும் இருக்க வெளியிலையும் இருக்க. நம்ம தெரிவித்து சொன்ன அந்த ரோடு மாதிரி பகவான் பிரபஞ்சத்துக்கு உள்ளையும் இருக்க வெளியிலையும் இருக்காரு. அதனால பூர்வாபரம் பகிஷ்டாந்தர் ஜெகதோ யதா. அதனால அப்படிப்பட்ட பகவானை ஒரு கட்டடம்னு நினைச்சாலே இங்க வேதவியாசர் ஆச்சரியப்படுற. அதுல என்ன சுவாரஸ்யம்னா, ஸ்ரீதர சுவாமிகள் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார், ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணார் ஸ்ரீதர சுவாமிகளுடைய வியாக்கியானம். வியாபகேன வியாபியஸ்ய பந்தா பவதி தச்ச அத்ர விபரீதம். அழகான இப்போ இந்த வயல்ல எடுத்துட்டோம் இல்லையா, அந்த வயல்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அது வயல்ங்கிறது அது ஒரு வஸ்து, வரப்புங்கிறது இன்னொரு வஸ்து. வயல் ஒரு வஸ்து, வரப்புங்கிறது இன்னொரு வஸ்து. இந்த வயல்ங்கிறது எப்படிப்பட்ட வஸ்துனா, அது வந்து வியாபியா. இந்த வயல்ங்கிறது வியாபியா, வியாபியார சூழப்படுகிற வஸ்து. எதனால சூழப்படுகிற வஸ்து, வரப்பினால சூழப்படுகிற வஸ்து. ஆனா இதான் உலகத்துல எங்க பார்த்தாலும் எந்த வஸ்துவும் சூழப்படுகிற வஸ்து
இவர் வந்து இந்த உலகம் கொண்டே எல்லாருமே யாருக்கு இருக்கார், உலக உலகத்தினுடைய ஆரம்ப எல்லையாக இருக்கார், உலகத்தினுடைய இறுதி எல்லையாக இருக்கார், உலகத்துக்கு உள்ளே இருக்கார், வெளியே இருக்கார்னா இந்த உலகத்துக்கு தான் யாரால பந்தம்ங்கிறது ஏற்படணும், சுவாமியினால பந்தம்ங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது எப்படிப்பட்ட வஸ்து, அது வந்து சூழ படுகிற வஸ்து. இந்த உலகம்ங்கிறது சூழ படுகிற வஸ்து, சூழ்கிற வஸ்து யாரு பகவான். அதனால சூழ்கிற வஸ்துவா பகவான் இருக்கிறதுனால அவரை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது, அவருக்கு பந்தம்ங்கிறது வராது. ஆனா யசோதை என்ன பண்றா, இந்த சூழ்கிற வஸ்துவா இருக்கிற பகவானுக்கு அதை வந்து அந்த குழந்தையை ஒரு சூழப்படுகிற வஸ்து தம்பா கணக்கு போட்டு அந்த குழந்தையை வந்து அவள் கட்டணும்னு பார்த்தா அதுதான் விபரீதமான எண்ணம். யசோதையுடைய விபரீதமான எண்ணம் சொன்னதுனால இருக்க முடிவெளி பகவான் இருக்க இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவின்
உலகத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்காரு, முடிவிலே இருக்காரு, உலகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்காரு, முடிவில் இருக்காரு. இந்த மாதிரி இந்த பிரம்மாண்டத்துல பல உலகங்கள். அதனால ஜெகதான் பிரம்மாண்டான ஜயகா சமூகா எஸ்மின் சக. இந்த உலகம் நமக்கு தெரிஞ்ச இந்த பூலோகம் மட்டுமில்ல, இதை தவிர எத்தனை லோகங்கள் இருக்கு? 16 லோகங்கள் சொன்னோம் இல்லையோ, அந்த 16 லோகங்களுடைய கூட்டமும் 16 உலக கூட்டத்திலையும் இந்த பகவான் எப்படி இருக்காரு? அந்த 16 உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவினுடைய ஆரம்பத்திலையும் இருக்காரு, முடிவிலையும் இருக்காரு. அந்த 16 உலகங்கள் ஒவ்வொன்றோட ஆரம்பத்திலையும் முடிவிலையும் இருக்காரு. அப்ப இந்த பிரம்மாண்டத்துல எத்தனை லோகங்கள் இருக்கோ அந்த 16 லோகங்களுடைய ஆரம்பத்திலேயே இருக்காரு, முடிவிலையும் இருக்காரு. நான் முதல் வியாக்கியான பிரகாரம் இந்த உலகத்துல அவரை தவிர அவரை கட்டுறதுக்கு இரண்டாவது வஸ்து இல்லை. அப்ப தேவையா உலகத்துல இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. எந்த உலகத்துக்கு நீ போய் தேடினாலும் என்ன இந்த பிரம்மாண்ட முழுக்க எங்க வரும் அவரை தவிர இன்னொரு வஸ்துவ ரெண்டாவது வஸ்து கிடையாது. அதனால அவரை கட்ட முடியாது. எப்படி பந்தம்ங்கிறது ஏற்படும்னு இங்க ஒரு சுவாரஸ்யத்தை சொன்னாங்க. அதனால உபனிஷத்து என்ன சொல்லிருக்கு, சாந்தோக்கியத்துல சர்வம் கல்விதம் பிரம்மா தச்சலம் இது சாந்த உபாசி சர்வம் கல்விதம் பிரம்மா. 16 உலகங்களும் அவருடைய சுரூபமான இருக்கு. அவரை தவிர இன்னொரு வஸ்துவும் கிடையாது. அவர் சம்பந்தம் இல்லாத இன்னொரு வஸ்துவும் கிடையாது. அவர் சம்பந்தம் இல்லாத இன்னொரு வஸ்து இருந்தாலும் அவரை கட்ட முடியும். எப்படி யசோதையால அவரை கட்ட முடியும்ங்கிறதாக ரொம்ப அழகாக ஸ்ரீதர சுவாமிகள் சொன்னார். இந்த ஸ்லோகத்துல வம்சீகரிங்கிற வியாக்கியானத்துல இன்னொரு சுவாரஸ்யமும் சொல்லியிருக்காரு. இங்க ஒரு ரகசியமான ஒரு அர்த்தமும் இங்க அடங்கியிருக்குன்னு சொன்னார். என்னன்னா சூழ்கின்ற வஸ்துவா இருக்கணும். சர்வம் வியாபாரம் உலகத்துக்கே அகால பந்தம்
அபரிமிதமான சக்தி உள்ளாத பகவானை இப்படி கயத்தினால கட்டணம்னு நினைச்சாலேன்னு கட்டணம்னு சங்கல்பம் பண்ணிட்டோடையே இது நடக்க போவதில்லை. பகவானுடைய அனுகிரகம் சேஷம் தேனா இது நடக்க போவதில்லைன்னு வேதவியாசர் ரொம்ப அழகா சொல்லிட்டார். அப்போ யசோதைக்கு தெரியாது அந்த கயத்தினால இந்த குழந்தையை கட்டி விடுவோம்னு அவள் முடிவுக்கு வந்துட்டா அஜ்ஞானத்தினால. அப்ப என்ன பண்ணா எப்படிப்பட்ட பகவானை அவள் தாக்கணும்னு நினைச்சானா அவரை எந்த விதமான பிரமாணத்தினாலையும் நம்மால் அறிய முடியாது. ஒரே ஒரு பிரமாணத்தினால்தான் அறிய முடியும். என்ன பிரமாணம்? வேதம்ங்கிற அந்த சப்த பிரமாணத்தினால்தான் அவர் அறிய முடியுமே. உபனிஷத் வாக்கியங்கள்னால்தான் அவர் அறிய முடியுமே. வேற எந்த விதத்திலும் அவரை அறிய முடியாது. அவ்வியக்தம்னா அதான் வம்சீகரிய வியாக்கியம் சொல்லிருக்கார். ஔபனிஷதம் வினா ந கேனாபி பிரமாணேன யஜ்யதே இதி அவ்வியக்தம். அந்த உபனிஷத் பிரமாணத்தினால்தான் அவர் அறிஞ்சுக்கிறார். வேற மாதிரி அவரை அறிய முடியாது. இந்த உபனிஷத் போதிக்கிற விதத்துலதான் அவர் அறிஞ்சுக்கிறார்கள். வேற எந்த விதத்திலும் அவரை அறிய முடியாது. அதனால அவருக்கு பேர் அவ்வியக்தம். அதனால்தான் உபனிஷத் என்ன சொல்லுவோம், தம் தூ ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி சொல்லி உபனிஷத்தினால அறியக்கூடிய அந்த பரமாத்மான்னு சொல்றது. அது ஒண்ணுமில்ல. அப்படி உபனிஷத்தினால மட்டும் அறியக்கூடிய மகிமையுடைய அந்த பரமாத்மா இப்ப எப்படி இருக்காருன்னா மத்யலிங்கம். மத்யலிங்கம்னா நடந்ததுன்னா மத்ய லிங்கம் சின்னம் ஏவ யஸ்ய தம். அவர் பெரிய பரமாத்மா உத்தம புருஷன் பரம புருஷன். ஆனா இப்ப இந்த உலகத்துல இருக்கிற சாதாரண குழந்தைகள்லாம் எப்படி இருக்கோ, சாதாரணமா ஜனன மரணங்களை அடையக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படி இருக்கோ, அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பால ரூபத்துல இருக்காங்க. அதனால மித்த ஜனன மரணங்களையுடைய மித்த குழந்தைகளுக்கு என்ன அடையாளமான சரீரம் இருக்கோ அதே மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு இவர் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அதனால மத்திய லிங்கம் அதோக்ஷஜம் சொல்லிருக்கோஷிங்கிற்கு அல்லது சுகம் நடம். அதாவது நமக்கு ஒரு படத்தை பார்க்கிற பொழுது அந்த படம் அழகா இருந்ததுன்னா அந்த ரூபத்தை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன வருது, அந்த அழகான படத்தினுடைய ஞானம் தர்சனத்தினால அந்த ஞானங்கிறது ரூப ஞானங்கிறது வருது. அந்த ஞானம் வந்தோடனே என்ன பண்றோம், இவ்வளவு அழகா இருக்குது சந்தோஷப்படுறோம் சுகத்தடைய. அதனால இந்திரியங்கள்னால கண் முதலான இந்திரியங்கள்னால நமக்கு ஞானம்ங்கிறது ஏற்படுது. அதனால எதுவும் ஏற்படுறது சுகம்ங்கிறது ஏற்படுது. அக்ஷஜம் அக்ஷசப்தத்துக்கு இந்திரியங்கள் நடக்கும். அக்ஷஜம்னா இந்திரியங்கள்னால நமக்கு ஞானம்ங்கிறது ஏற்படுறது சுகம்ங்கிறதும் ஏற்படுறது. எந்தெந்த இந்திரியங்கள்னால மெய் வாய் கண் உப்பு சரிங்கிற அந்த அஞ்சு ஞானேந்திரியங்கள் சொன்னாலும் நமக்கு ஞானம்ங்கிறதும் சுகம்ங்கிறதும் நமக்கு ஏற்படுறது இல்லையா. அந்த ஞானத்துக்கும் சுகத்துக்கும் என்ன வரு, அக்ஷஜம் வரு. பகவானுக்கு என்ன வரு, அதோக்ஷஜம் வரு. என்ன அக்ஷஜம் இந்திரியஜன்ய ஞானம் அல்லது சுகம் அது ஸ்வத்யம்யத்வேன அதக்ருதம் ஏனதம். நமக்கெல்லாம் இந்த மாதிரி இந்திரியங்கள்னால ஞானம் வருது சுகம் வருது இல்லையா. அந்த ஞானமும் சுகமும் யாருக்கு கட்டுப்பட்டது, அவரோட அனுப்புகிற எடுத்தால்தான் நமக்கு இதெல்லாம் ஏற்படும். அவருக்கு கட்டுப்பட்டு தான் நமக்கு எது ஏற்படுறது, இந்த ஞானமும் சுகமும் ஏற்படும். அப்ப அவர் தயவு இல்லைன்னா நமக்கு இந்திரியங்கள் மூலமா இந்த ஞானமும் சுகமும் ஏற்படாதுன்னா அவ இந்திரியங்களுடைய சக்திக்கு யார் காரணம்,
எல்லா வஸ்துக்களையும் பார்க்கிற சக்தி இந்திரியங்களுக்கு அவரால் வருதுன்னா அவரை ஏதாவது பார்க்க முடியாது, இந்திரியங்கள்னால பார்க்க முடியாது. இப்ப உதாரணமா வெந்நீர் இருக்குன்னு வெந்நீர்ல அது சுடுறதுக்கு எது காரணம், அக்னி. வெந்நீர்ல அது சுடுறதுக்கு காரணமா இருக்கு அக்னி. அதனால அந்த வெந்நீர் என்ன பண்ணும், மித்த வஸ்துக்களை அது சுடும். அதுல அக்னி இருக்கிற காரணத்தினால வெந்நீர் என்ன பண்ணும், மித்த வஸ்துக்களை சுடும். நம்ம கையெல்லாம் வச்சோம்னா அந்த வெந்நீர் என்ன பண்ணிடும், நம்மளதான் சுட்டுப்படும். அப்படி சுடுறதுக்கு எது காரணம், அதுல இருக்கிற அந்த நம்மதுல இருக்கிற அக்னி. ஆனா அந்த வெந்நீர்ல இருக்கிற அக்னிய இன்னொரு அக்னி கிட்ட கொண்டு போனோம்னா அதை சொல்லுங்க. அது மாதிரி நம்ம இந்திரியங்களுக்கெல்லாம் இந்த அறியற சக்தி அனுபவிக்கிற சக்திங்கிறது யார் மூலமா வந்தது, அவர் மூலமா வந்ததுனால அந்த இந்திரியங்கள் யார அறிய முடியாது, அவரை அறிய முடியாது, அவரை அறிஞ்சு அனுபவிக்க முடியாது. அதோட இந்திரியங்களுக்கு புலப்படாதவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மகிமை உள்ளவரை என்ன பண்ணினாரா, அத்தியலிங்கம் மதோக்ஷயம் விசேஷம் பொடி வச்சு பேசுறாரு. அப்போ அந்த மாதிரி ரெண்டு கட்டையை போட்டதுக்கு அப்புறம் அந்த உரலுக்கும் இந்த குழந்தைய கட்டி
குழந்தைக்கு வலி இருக்காது, சிரமங்கிறது இருக்காது. அந்த குழந்தை அந்த உலகம் கிட்டக்க போச்சுன்னா சுத்தமா வலியே இருக்காது. இவ கட்டிலிருந்து எப்படி கிட்டிருக்கா உன் பயந்ததுன்னா, அந்த கட்டிலிருந்து யாரும் தப்ப முடியாது சுவாமி, தப்ப முடியாது. அதே சமயத்தில் அது புதுசாகவும் இருக்கிற மாதிரி கேட்டுக்க. அதனால அந்த உலகத்தை சமீபத்துல அந்த கொஞ்சம் தூரத்துல அவர் சஞ்சாரம் பண்ணி விளையாடுற போது அந்த குழந்தைக்கு வலிங்கிறதே இருக்காது. எப்ப கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும், அந்த அஞ்சடி நீளம் தாண்டி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா கொஞ்சம் பயத்துல அது வலிக்கா இருக்கும். அப்பேர் பண்ணி ஒரு குழந்தை சென்னா ஏழுகிட்டு போயிடும். அந்த உரம் கிட்ட போயிடுங்கிறதுக்காக ரெண்டு கட்டி போட்டாரு நான் சொன்ன மாதிரி. அதனால அதை சொல்றேன், கோபி கோலே பவர்ந்த அந்த உரல்ல தான் முதல் கிட்ட கட்டினாங்க. அப்ப முதல் கட்டு எதுக்கு விழுந்தது? உரலுக்கு விழுந்தது. அதனால வைஷ்ணவ கோஷிங்கிற வியாக்கியாரத்தை சொன்னா போட்டு இப்ப கட்டி கொடுத்தாரு கட்டுறதுக்கு போதா. அப்போ இந்த வயது
ஆயிடுச்சு, ரெண்டு குளம் பறக்குது, உடனே இன்னொரு கயிறை கொடுப்பாரு சொன்னா. அது மாதிரி எத்தனை எவ்வளவு வீட்டுல கயிறுகள் இருக்கோ அவ்வளவு கயிறையும் கொண்டு வந்து உன்னோட ஒன்னா முடிச்சு போட்டு பார்த்தா ஒவ்வொரு தடவை எவ்வளவு குறைஞ்சது, ரெண்டு குளம் தான். போகாத
அப்ப என்னோ உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை அடைய முடியும் என்று உபனிஷத் சொன்ன விஷயத்தை போதிக்கிறதுக்காக என்ன பண்ண ரெண்டு காட்ச அத ரெண்டு அங்குதல் கொடுத்தது. நம்ம கேட்கலே ரெண்டு அடி குறையில ரெண்டு மைல் கொடுத்திருக்கலாமே கேட்கலாம். அந்த காலத்துல நீளத்தை அளக்கிறதுக்கு அங்குலம்னு வச்சுப்பா, கஜம்னு வச்சுப்பா, சல்லான்னு வச்சுப்பா, மயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நீளத்தை அளக்கிறது. இந்த நீளத்தை அளக்கிறதுல ரொம்ப அந்த காலத்துல குறைவா இருந்தது அங்குலம் நமக்கு. இந்த காலத்துல தான் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் இருக்கு. அந்த காலத்துல நீளத்தை அளக்கிறதுக்கு இது குறவு அங்குலம் தான் குறவு. அதனால இந்த ரெண்டாவது வஸ்துக்கள், அந்த ரெண்டாவது வஸ்துக்கள்ல கொஞ்சம் ஹிந்தி அளவு அங்குலம் மாதிரி கொஞ்சம் வந்து அப்படிங்கிறது இருந்தா கூட எதை அடைய முடியாது, என்ன அடைய முடியாதுங்கிறத காமிக்கிறதுக்காக ரெண்டு அங்குலம் குறைந்த. இது சாதாரண அர்த்தம். அத்வைத சம்பிரதாயத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் வந்து யாரே பிரம்மம்னு அவன் தன்னை பாலிச்சு போச்சு. பயமாத்மா ஆத்மாங்கிறது நமக்கெல்லாம் உள்ள இருக்கிறதுக்கு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா உள்ள இருக்கிற அந்த ஆத்மாங்கிறது தான் இது வெளியில இருக்கிற பிரம்மம். வெளியில இருக்கிற பிரம்மத்துக்கும் நம்ம உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு எது கிடையாது வேறுபடுகிறது. அப்ப ரெண்டு என்ன, ஒண்ணு பயமாத்மா பிரம்மாங்கிறது மகாபாக்கியம். அதனாலதான் நம்ம சொல்லுவோம் அகம் பிரம்மாஸ்மி அதுவும் மகாபாக்கியம். அல்ல பயமாத்மா பிரம்மா இது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவே தான் அந்த பிரம்மம். அப்படின்னாங்க ஆத்மாவா இருக்கிற நானும் அந்த பிரம்மமும் ஒண்ணுன்னு அந்த ஐடென்டிட்டி வரணும் இல்லையே, ஏகபாவம்ங்கிறது வரணும் இல்லையே. இது வரக்கூடாது நாவே பரமாத்மா வேற என்ன அந்த எண்ணம் அந்த வைத எண்ணம் ஒருத்தன் வந்து பரமாத்ம ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைய முடியாதுங்கிறத அத்வைத சம்பிரதாயம் அதையும் சொல்றதுனால வம்சீரியில் யாவது வைத்தம் நிவர்த்ததே தாவன்னாகும் மத்ஸ்யோபவாதி இது ஜோதிடம்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னாக்க வம்சீரியிலே சொல்றாங்க அங்க ரெண்டுங்கிறதுக்கு வேற அர்த்தம். வைத்த எண்ணம்ங்கிறது வரக்கூடாது. முதல் வியாக்கியான வம்சீகரியில் இந்த ரெண்ட பத்தி இன்னொன்னு விசேஷமா சொல்ற வம்சீகரியில் கர்மயோகத்தை ஈடுபடுறா ஞான யோகத்தை ஈடுபடுறா கொஞ்சம் கூட
சொன்னாங்க வைஷ்ணவ கோஷிங்கிற ஜாதியான ரெண்டே கல்வி இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். கிரகக்கிரம சந்தர்ப்பம் ஒரு வியாக்கியம் அதுல என்ன பழைய நாட்டை பூவாக்குற போது ஒரு முழங்கு வந்து
அஸ்தமிக்கிறவருக்கும் ஒரு முழக்கம் இருக்கும். இப்ப முழக்கத்துல வாங்க முடியாது. அதனால சத அஸ்தமித பிராமணாதி நேஷ்டியதை என் குழந்தையுடைய பெயரு என் கை அளவு பிரகாரம் ஒரு முக்கிய அளவுதான் இருக்கு. அந்த வயத்த கட்டத்துக்கு எவ்வளவையா கயிறுவோம். ஆனா நான் 100 முழம் அளவு கீழே இருக்கிற மாதிரி கயத்தை நான் தயார் பண்ணிட்டேன். உன்னோட ஒண்ணா முடிச்சு போட்டு ஆனாலும் என்னால கட்ட முடியல. இந்த கட்ட முடியலங்கிறது இருக்கட்டும். இதுல என்ன ஆச்சரியம்னா அதனால இந்த முட்டி அளவுதான் இருக்கு. 100 முழம் இருக்கிற அந்த கயத்தாளர்கள கட்ட முடியலையே நினைச்சா அப்போ அது ஒண்ணு ஆச்சரியம் நினைச்சா அப்போ உதரம் சில மாத்திரமீபதி கட்ட முடியாதது இருக்கட்டும். அதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா என்னோட குழந்தையோட வயது இருக்கு அது கட்ட முடியாம போனோம்னா வயதுடைய பரிமாணம் ஜாஸ்தியம். வயது வந்து பெருசா வச்சு கட்ட முடியலன்னா நியாயம் இருக்குதா? என் குழந்தையோட வயது ஒரு எள்ளளவு கூட பெருசா இருக்கு. 100 முழம் அளவுக்கு கயிறை தயார் பண்ணி நினையும். அந்த குழந்தையுடைய வயது ஒரு எள்ளளவு கூட பெருசா போகல. என்ன காரணம் குழந்தையோட வயதுக்கு ஒரு எண்ணளவு கூட பெருசாகிற கயரும் அறுத்து போல அப்படி இருந்தோம். 100 குழம்புக்கு கயரை தயார் பண்ணியும் என்னாலே குழந்தையுடைய வயசை கட்ட முடியல. என்னோட சாதாரண குழந்தை நினைச்சிட்டு இருக்கேன். இது எல்லாம் பெரிய தேவதையா? இந்திராதி தேவதைகளே குழந்தையாவதா இருந்திருக்கா? இது ஏதாவது தேவதா சொல்லுமா அல்லது ஏதாவது ஒரு யக்ஷனா அல்லது ஏதாவது ஒரு ராட்சசனா? எதனால என்னால கட்ட முடியல? சாதாரணமா இத்தனை நாள் நினைச்ச மாதிரி என் குழந்தை நினைச்சிருந்தானா நான் கட்டிடுறோம். இது தேவதையா யக்ஷனா அல்லது அசுரனா? என்னால கட்ட முடியலையே, தந்தங்கிறதே ஏற்பட மாட்டேங்கிறது. மூணாவது ஆச்சரியத்தை அந்த யசோதை அடைந்தாங்கிறதாக வம்சீதரியம் வியாக்கியானத்துல வம்சீதரியம் வியாக்கியானத்துல இந்த சுவாரஸ்யத்தை சொன்ன. அதுக்கப்புறம் இந்த அறிவள் கஷ்டப்பட்டு என்னால கட்ட முடியலையே அந்த முடிவுக்கு அப்போ சமாத்ராய புஷ்பங்கள்லாம் எல்லாம் ஊத்து அவள் பட்ட சிரமத்துல தலை வச்சிருந்த புஷ்பங்கள்லாம் கீழே
सुन्दरात्राय विस्तृत कवरसजः दृष्ट्वा परिश्रमं कृष्णः कृपयासीत् स्ववन्दने கிருபையா கிருபையினால கருணையினால சரி நம்ம கட்டுப்படுவோம்னு பகவான் சங்கல்பம் பண்ணி கட்டுண்டார்னு சொன்ன இவனதான் பாகவதத்துல சொல்லியிருக்கு. சாராத்த தசதிக்கு ஒரு வியாட்சியம் இருக்கு. அதை பண்ணினவர் மாதிரி பாகவதத்தை யாராலும் அனுபவிக்க முடியாது. சாராத்த தசதிங்கிற வியாக்கியானத்துல பகவான் கிருப்பையினால கட்டுண்டு கடந்தவங்க அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கணும்னு அவன் ஊகிச்சு இந்த வரையில எழுதுறதுக்கு கிருஷ்ணானுகிரகம் இருந்தா தான் எழுத முடியுமே. எப்படிய வேற ஒருத்தராதே எழுத முடியும் சொல்ற. இப்ப இந்த யசோதையிலேயே வீட்டுல எல்லா அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்த அந்த கோபிகைகள்லாம் வந்து கூடிட்டா எல்லாரும் பொருளுக்கு சிரிச்சு ஆச்சரியப்பட்டான்னு பார்க்க முடியாது. அப்ப யசோத அப்ப என்ன பண்ணினாலும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்ச உடனே பகவான் வந்து பந்தத்துல வரல அகப்படல. சாராத்த தர்சினி வியாக்கியத்துல சொன்ன சாராத்த தர்சினிங்கிற வியாக்கியம் தத்து அஸ்ய சுபம் யது பாலஸ்ய நலாடபத்ரே விதாத்ர வந்தனம் ந விகிதம் இத்தி அனுமீயதே தது. யசோத நம்மளா இந்த உலகத்துல சம்சார பந்தத்துல இருக்கும். நமக்கெல்லாம் சம்சாரத்துல பல பிச்சு பிடுங்கல்கள் நமக்கு இருக்கு. பல பந்தங்கள் பந்த பாசங்கள்லாம் நமக்கு இருக்கு. நம்மள்தான் புறத்தையா சொல்லும்படி அடங்கி நடக்கிறோம். புறத்தையார்களா கட்டுப்பட்டு நடக்கிறோம். நம்மளா பரதந்திரர்களா இருக்கும். என்ன சில சமயம் நம்ம என்ன பண்றோம் நம்முடைய நண்பர்கள் சொல்லப்படியா நம்ம தலையாட்டி அது நம்ம நண்பர்கள் சொல்லப்படியா நம்ம நடக்கிறோம். எல்லா வீடுகளையும் இந்த கிராமத்துல
இப்படி முப்பத்தராஜ்யம் இந்த கயர் வந்து நீ முப்பத்தராஜ்யம் இடவம் வாங்கிட்டு வரதுக்குள்ள இன்னைக்கு சாயந்தர வேலையை கொடுக்கு. சாப்பிட்டு என்ன தினம் நம்ம பார்த்தோம், தீப மாளிகா மகோத்சவ தினே அது கார்த்திகை தீபம்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு சாயந்தரம் கூட வந்து நீ மேலே எப்படி வளர்க்க முடியும், அதனால நீ சாயந்தர வேலை கூட வந்து நீ கார்த்திகை தீபம் நீ வளர்க்க தான் ஏற்கனவே. ஆனா நீ என்ன முயற்சி விடாத நீ கட்டுரை நீ சக்கரம் பண்ணிட்டு இருக்கியே, அதனால தற்புதரசிய அவதி அபராதி
பால பிரபோதினா இவன் வந்து என் குழந்தை, இவன் என் குழந்தை, எனக்கு கட்டுப்பட்டவன், நான் என் இஷ்ட பிரகாரம் எப்படினாலும் திட்டிப்பேன் அப்படின்னு ஒரு அகங்காரம். அதனால இவன் எனக்கு கட்டுப்பட்டவன், இவன் நான் எப்படி வேணும் திட்டிப்பேன், என்ன யார் கேட்கறது, இந்த கோவில்கள் யார் எங்கிட்ட உபதேசம் பண்றது, அந்த மாதிரி அந்த அகங்காரம் இருந்துதான் என்னோட புத்திரங்கிற அந்த அகங்காரம் இருக்குது. அது ரெண்டாவது அது மட்டும் இல்ல, இவருக்கு இன்னைக்கு தண்டனை கொடுத்தாலே பின்னால தப்பு பண்ண மாட்டான், தடிவாட்ட ஸ்போட்டனாது அபராதி, இந்த தயிர் சட்டியை உடச்சதுனாலே குத்தத்தை பண்ணினவன், அபராதத்தை பண்ணினவன்கிற அந்த எண்ணம் இருந்துதான். இந்த உலகத்துல எல்லாம் அவருக்கு சொந்தம், இந்த உலகத்துல எல்லாம் உலகத்துக்கு சொந்தம் அப்படி இருக்கிற போது என்ன நினைச்சா, இந்த தயிர் சட்டியை உடச்சதுனாலே இவன் அபராதத்தை வேற பண்ணிட்டான்னு அவளுடைய புத்தியில இந்த ரெண்டு தோஷங்கள் விவரித்து இருந்தது. அதனால பகவான் வந்து கட்டுப்படல. இப்ப என்ன இருக்கு, முதல் சோழ சொன்னாலே தன் வீட்டுல இருக்கிற கயிறதான் தீர்த்து போச்சு, இந்த கோபிகைகள கிராமத்துல எல்லாருக்கிட்ட கைத்தையும் கேட்டாலும் பிரயோஜனப்படாதுன்னு சொன்னோன்ன யசோதைக்கு டக்குன்னு என்ன ஆயிடுதான், அடம் வந்தா இருக்க அடவான கட்டணம்னு அடம்பிடிக்கிறா. அதே சமயத்துல என்ன ஆயிடுது, சே இந்த வீட்டுல இருக்கிற கயிறதான் இந்த வீட்டுல இருக்கிற இந்த கயிறு ஒன்று பிரயோஜனத்துல, இந்த வீட்டுல அவ்வளவு பணம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், தனம் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த தனத்தினால கயிறு ஆண்டு மாயிட்டு வர முடியும் அறிவு போய், அதனால என் குழந்தைய கட்டணம்னு நினைக்கிற போது இந்த கயிறெல்லாம் பிரயோஜனப்படாத வருது, என்கிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாம் தேர்தல் கயிறை வாங்குறதுக்கு பிரயோஜனம் இல்லாம வருது, இன்னைக்கு சாயந்தரம் வேற கார்த்திகை தீபம் ஆயிடுது, அதனால வடக்கெல்லாம் ஏற்றி ஆகும், அதனால என்ன பண்றதுன்னு நினைச்சாலும் அப்ப எல்லாம் பிரயோஜனம் இல்லை, என் வீட்டுல இருக்கிற கயிறு கூட எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொன்னு வைராகியம்னால இந்த கயலதான் பிரயோஜனம் இல்லையே, ஐஸ்வர்யம் தனா எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு வம்சீதான் வைராகியம் ஜாதம் இது சூச்சிதம்னால கயலதான் பிரயோஜனம் இல்லையே, சொத்தெல்லாம் பிரயோஜனம் இல்லை, கயிறு வாங்கறதுக்கு பிரயோஜனப்படாது நினைச்சோன்ன அவளுக்கு வைராக்கியம் முதல்ல வந்து தெரிஞ்சது. வைராக்கியம் ஒருத்தனுக்கு வந்து விட்டுதான் அதோட கூடவே ஞானம் வைராக்கியம் ஜாதம் சூச்சிடும் வம்சீதையை சொன்ன ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் இது ஞானம் அபிஜாதம் இது சூச்சிதம் ஏக சம்பந்தி ஞானம் அவர சம்பந்தி ஸ்மாரகம். ஒரு கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துக்கு போகணும்னு நினைக்கிற போது அவருக்கு வண்டியோட ஞாபகம் வந்துச்சுனா, பக்கத்து கிராமத்துக்கு வந்து வண்டி வேணும்னு ஞாபகம் வந்தா, வண்டி ஞாபகத்துக்கு வந்தோடனே எதுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும், மாடு ஞாபகத்துக்கு வந்து அதே மாதிரி டார்ச்சு அது ஞாபகத்துக்கு வந்து நான் இருக்கல வரும்போது டார்ச் எடுத்துக்கு போகணும்னு சொன்னா பேட்டரியும் ஞாபகம். அதனால சில சமயங்கள் ஒன்னு நம்ம நினைக்கிற பொழுது இன்னொன்னு என்ன ஆயிடும், அந்த மாதிரி வைராக்கியம்னு ஒருத்தனுக்கு வந்ததுன்னா உடனோட அதோட சேர்ந்து வந்துடும் ஞானங்கிறது. வம்சீதான வைராக்கியோகோ சதா சாகச்சரியமா, அதனால ஞானம் வைராக்கியத்துக்கு எப்பவுமே அந்த மாடு வண்டி மாதிரி சேர்ந்தே போகும். அதனால வைராக்கியங்கிறது வந்தோட எது வந்துருந்தோம், ஏந்திராய ஹரியபுணாப்தயே வசுதேவ கனுஜாய வசுதேவாய மங்களம்.